கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே ஆசிர்வதிக்கப்பட்ட கால விலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய சுவிசேஷம் விசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கிறதான இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம் மனுஷகுமாரா இருக்கிற கிறிஸ்து வருகிறதான நாளையாவது நாழிகையாவது நாம் அறியாது இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமா விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் செலுத்ததை பார்க்கிறோம் விழித்திருங்கள் என்று சொல்வது நாம் தூங்காமல் இருப்பது அல்ல கத்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறபடியால் நாம் ஆயத்தமாகப்பட வேண்டும் வேதம் அதான் சொல்கிறதை பார்க்கிறோம் புத்தி உள்ள ஸ்திரீகள் அவர்கள் மனுஷகுமாரனுடைய குமாரனுடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாகற போது தீவட்டிகளோடு கூட என்னையும் கொண்டு போனார்கள் என்று வேத நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் மனவாழ் வருகிற போது அந்த சத்தம் கேட்டபோது அவர் தங்களுடைய தீவட்டிகளை பற்ற வைத்து அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு கூட பிரவேசித்தார்கள் இந்த கால நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அநேக உலகத்துடைய நிலைகள் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கத்த சொன்ன பேத வசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறபடினாலே நாம் ஆயத்தம் ஆகுவது அவசியமா இருக்கிறது ராஜா வருகிறார் ஆயத்தமாகவும் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லவும் கத்த நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பாராக ஆமே